ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றாரு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிச்சு அவரோட சேர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அமைச்சர்கள் அனைவருமே பதவியேற்றாங்க மு க ஸ்டாலின் பதவியேற்ற உடனே தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த சில முக்கியமான அறிக்கைகளில் இப்போ கையெழுத்திட்டார் அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்கிறது அதாவது நகர பேருந்துகளில் மட்டும்தான் இதை டவுன் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டவுன் பஸ் மட்டும் பெண்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிக்கையில் கையெழுத்திட்டு இருக்காரு இந்த விஷயம் இப்போ வைரலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இதோடு இதோட சேர்த்து இன்னும் ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் கையெழுத்திட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே இப்போ கொரோனா காலப்பணியில மும்பரமாக ஈடுபட்டுட்டு வந்துட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு ஆலோசனை ஒன்று நடத்தி இப்போ தமிழகத்துல மே பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையுமே ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு முக ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் நகரங்களில் இருக்கக்கூடிய கொரோனா முகாம்களையும் அவர்கள் பதவியேற்கும் போதே தான் தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்த சில விஷயங்கள்ல கையெழுத்திட்டாரு அதுல பேருந்துகள்ல பெண்கள் இலவசமா பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற வாக்குறுதி இப்ப மக்கள் மத்தியில வரவேற்கத்தக்கதா இருக்கு இதனால முக ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகளும் கிடைச்சிட்டு வந்துட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த இந்த வாக்குறுதியை இப்போ அவர் நிறைவேற்றிருக்காரு நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாகவே பயணம் செஞ்சுக்கலாம் பஸ் பாஸ் தேவை கிடையாது எதுவுமே தேவை கிடையாது இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க இப்போ வந்து பெண்கள் இலவசமாகவே நகர பேருந்துகளில் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இது பெண்களுக்கு மட்டுமா இல்லை திருநங்கைகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் திருநங்கைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சில இடங்கள்ல திருநங்கைகளும் கட்டணம் செலுத்தாமல் பயணமும் பண்ணியிருக்காங்க திருநங்கைகளும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால மேலும் தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ பலரோட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா இதனால போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுறாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இதுக்கு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போக்குவரத்து துறைக்கு இதனால ரூபாய் ஆயிரத்தி கோடி நஷ்டம் ஏற்படலாம் அந்த நஷ்ட நிவாரணத்தை அரசே ஏற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்